பாடு டிங் டிங் சூப்பரா வந்திருக்கேன். இந்த வாட்டி ஃபர்ஸ்ட் பிரைஸ் எனக்கு தான் கிடைக்க போகுது. அதுக்கப்புறம் ஒரே பாராட்டு தான். ஐயோ, நினைச்சு பார்த்தாலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கெனிச்சி விடாத, புடி விடாத. அனைவருக்கும் உங்களுக்கு ஸ்கூல் விட்டு இவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னுமா விளையாடிக்கிட்டு இருக்கீங்க. உங்களை எல்லாம் கொஞ்சம் நாம் மட்டும் கவனிக்காம இருந்திருந்தா என்ன இருக்கும்? என் செலவு உடைஞ்சு போயிருக்கும். வீட்டுக்கு போயிருந்தேன். சாரி சார். நல்லா தொடச்சி எடுத்து. சூப்பர், எல்லாம் ரெடியா இருக்கு. இனிமே இங்க இருந்து இதை எக்ஸிபிஷனுக்கு எடுத்துட்டு போறதுதான் பாக்கி, வேற ஒண்ணும் இல்ல. கெளிச்சி, இன்னைக்கு லேட் போல இருக்கு. வரை வரைக்கும் நம்ம விளையாடிட்டு இருக்கலாம். கெளிச்சி சும்மா என்ன விளையாடலாம்? ஹேண்ட் ஃபுட்பால் விளையாடலாமா? சார் டூ த்ரீ. நான் தான் ஜெயிச்சேன். நான் தான் கபடி 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 போய் உட்கார்ந்துருக்கு, ஏறித்தான் அடிக்கணும். போச்சு, கெனிச்சி வந்தா அவ்வளவுதான். நாம நாளைக்கு சீக்கிரம் வந்துரு. எனக்கு சாரிப்பா. அட, நாம எதுவும் பண்ணல. விடுக்கியோ. ஓகே ஸ்டூடண்ட்ஸ், பாய், நாளைக்கு பார்க்கலாம். ஓகே பாய் சார். சாரி, இங்க தான் வர இருக்கியோ. இப்ப என்ன பண்றது? ஓடி போயிடலாம். வந்துடுப்பாவி, நேரம் பார்த்து காலை வாரிட்டா. நான் போயிட்டு வரேன். ஓகே, நாளைக்கு பாக்கலாம். என்ன பண்ணுவேன், என்ன பண்ணுவேன். சார் வேற கிட்ட வராரு, என்ன பண்ண போற? என்ன இது ஈகா நிஞ்சாவோட ரகசிய கம். இது எதை வேணும்னாலும் ஒட்டும். அவ்வளவு சக்தி இருக்கு இந்த கம்ல. ஹட்டோரி, சீக்கிரம் ரெடி பண்ணுப்பா. அவசரப்பட்டா எப்படி கிணச்சி? எந்த விஷயத்துக்கும் கொஞ்சம் பொறுமை தேவை. பொறுமையா இருன்னு அதோ ரெடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சூப்பர் ஹட்டோரி, நம்ம வெற்றி அடைஞ்சிட்டோம். இனிமே உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. சார் உன்னை திட்ட மாட்டாரு. அப்பா பாத்தப்ப வேற மாதிரி இருந்துச்சே. ஆமா, நீ சொல்றது கரெக்ட் தான். எனக்கும் அப்படித்தான் தெரியுது. ஆமா, கரெக்டா தான் வச்சிருக்கீங்களா? ஹட்டோரி, நம்ம கையோட பொசிஷனை மாத்திட்டோம். அது ரொம்ப ஸ்ட்ராங்கான க்ளூ கெனிச்சி. அத உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. விட்டுடு. வீணா முயற்சி பண்ணாத கெனிச்சி, தோத்து போயிடுவ. விட்டுடு. டிங் டிங். சரி, நானும் முயற்சி பண்றேன். டிங் டிங். ஹட்டோரி,
மறுபடியும் உடைஞ்சிடுச்சு. இப்ப என்ன பண்றது? ஹட்டோரி, இந்த அப்பாவோட பழைய ஸ்வெட்டர், அம்மாவோட விக், அப்புறம் என்னோட பழைய கிளாஸ். இதுல மாவர் கிட்ட கொட்டிக்கோங்க. ஹட்டோரியோட ஸ்பெஷல் நிஞ்சா டெக்னிக் ஆஃப் டிஸ்கைசிங் தி பர்சனாலிட்டிஸ் இப்ப காட்ட போறேன். அதாவது உருமாற்றம். டிங் 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 டிங், ஸ்வெட்டர் போட்டாச்சு. டிங் 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 டிங். இப்போ நாம அடுத்த வேலையை பாப்போம். மாவை எடுத்து தலையில கொட்டிக்கிறேன். டிங் டிங். இப்ப பாருங்க என் வேலைய. இப்போதைக்கு சார் கிட்ட இருந்து தப்பிக்க நான் வந்து இங்க உட்கார்ந்துட்டேன். ஆனா என் நிலைமை என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே. பாத்துப்பா பத்திரம், இந்த ஸ்டாச்சு நானே பண்ணது, ஜாக்கிரதையா எடுத்துட்டு போனோம். சார் வந்துட்டாரு. என்ன கொடுமை இது! என்ன கூட்டிக்கிட்டு வந்து மியூசியத்துக்கு நடுவுல உட்கார வச்சிட்டாங்க. எவ்வளவு நேரம் இங்க உட்காரணும்னு தெரியல. அடுத்த எபிசோடுக்கு வர எனக்கு டைம் ஆச்சு. நான் என்ன பண்ணுவேன்? டிங் டிங். கெனிச்சியோட திறமைனா திறமைதான்பா. டிங் டிங். ஓ, இது கெமு மக்கித்தோல தாங்க முடியலப்பா. நல்லா வாசிங்க, நல்லா அருமையா கோஆபரேட் பண்ணீங்க. Thank you sir. கெமமாக்கி நீ உண்மையாவே ரொம்ப அழகா ப்ளே பண்ண. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, அது வந்து சின்ன வயசுல இருந்து எனக்கு இதுல கொஞ்சம் இன்ட்ரஸ்ட். அவ்வளவுதான். எங்க வீட்ல ரெண்டு பியானோ இருக்கு, கை வச்சா விளையாடும். கெமமாக்கி, உன் கை விரல்ல ஏதோ மேஜிக் இருக்குப்பா, அதனாலதான் இப்படி எல்லாம். அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார், எல்லாமே ஒரு சின்ன பிராக்டிஸ் தானே. நான் கை வச்சா போதும், என் விரல்கள் ஆட்டோமேட்டிக்கா மூவ் ஆகும். சைக்கிள் கேப்ல சீன் ஓட்டுறேன்பா. கஷ்டப்பட்டு பிராக்டிஸ் பண்ணி ஜெயிச்சு காட்டுவேன். இந்த பட்டன் மட்டும் ஒர்க் ஆக மாட்டேங்குது, தெரியல. என்ன பண்ணிருக்க கெனிச்சி நீ? அம்மா, என்ன எப்படியாவது பியானோ கிளாஸ்ல சேர்த்து விடுங்க, நான் கெமமாக்கிய ஜெயிக்கணும்மா, ப்ளீஸ். என்ன பார்த்தா உங்களுக்கு எல்லாம் கிண்டலா இருக்கா? இதுக்காகவே நான் சீக்கிரமா பியானோ கத்துக்கிட்டு உங்க வாயை அடைச்சு காட்டுறேன். அவங்க சொன்னதுல என்ன தப்பு இருக்கு கெனிச்சி? எந்த பியானோ கிளாஸ்க்கு நீ சரியா போயிருக்க இப்ப போறேன்னு சொல்றதுக்கு? இல்ல, இந்த முறை கண்டிப்பா போவேன், ப்ளீஸ் மா. இது வேலை செய்யாதனால பிராக்டிஸ் பண்ண முடியல. சரி கெனிச்சி, நான் உன்ன பியானோ கிளாஸ் சேர்த்து விடுறேன். பட் நீ ஒழுங்க கிளாஸ்க்கு போனும், சரியா? ஏய், நான் பியானோ கிளாஸ் பார்க்க போறேன். பியானோவை கத்துக்கணும்னா ரெண்டு விஷயம் உங்ககிட்ட இருக்கணும். நம்பர் ஒன் மியூசிக் நாலேஜ், நம்பர் டூ பியானோ கத்துக்கணும்னு ஆசை. அது ரெண்டுமே உங்ககிட்ட இருக்கும் நினைக்கிறேன். இருக்கா தம்பி? ஓகே. தோ 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 முடியல. கெனிச்சி, நான் சொல்ற மாதிரி பிராக்டிஸ் பண்ணு. டோ ரே மீ, டோ ரே மீ. சாரி சார், எனக்கு மியூசிக் நாலேஜ் கொஞ்சம் கூட இல்ல, அதான் என்னால பாட முடியல. மனசு தளர விடாத கெனிச்சி, உன்னால முடியும், பிராக்டிஸ் பண்ணி பாரு. முயற்சி திருவினை ஆக்கும்னு கேள்விப்பட்டது இல்லையா நீ? சரி விட, பரவாயில்ல, நான் வாசிக்கிறத மட்டும் நல்லா வாட்ச் பண்ணு. சும்மா சொல்ல கூடாது, கலக்குறீங்க, போங்க. பயன்படுத்த நீங்களே பாருங்க. உண்மையா சொல்லுனா இது ஒரு மியூசிக் மிராக்கிள்.
கெனச்சிக்கு இப்ப தன்னம்பிக்கை வந்திருக்கோன்னு நம்புறேன். இனிமே பிரச்சனை இல்லப்பா. தெரியுமா நான் எவ்வளவு நல்லா வாசிக்கிறேன் தெரியுமா? நீ கேட்டா அப்படியே மயங்கி போயிடுவேன். நிஜமாவா? எனக்கு வாசிச்சு காட்டு கெனிச்சி. கொடுமடா, கெனிச்சிக்கு வாசிக்கவே தெரியாது. நான் தானே உதவி செஞ்சேன், இப்ப என்ன பண்றது? இங்கேயும் நான் தான் அவனை காப்பாத்தி ஆகணுமா? வேற வழியே கிடையாது, காப்பாத்துறேன். நிஞ்சா டெக்னிக் எதுக்கெல்லாம் பயன்படுது? என் இசையனும் இன்ப வெள்ளத்தில் மூழ்க ரெடியா இரு. இதுக்கெல்லாம் ஒண்ணும் குறைச்சலே கிடையாது. நிஞ்சா டெக்னிக் ஆஃப் ஹியூமன் பப்பர். இதெல்லாம் எனக்கு ஜுஜுபி தான் யூமிகோ. போக போக ஐயாவோட திறமைய பாரு. கொஞ்சம் விட்டா தற்பரம் அதிகமாகிட்டே இருக்கு இவனுக்கு. டிங்கி, இதெல்லாம் அட்டோரியோட வேலை தானா? யுமிகோவை இப்படி எல்லாம் ஏமாத்துறீங்களா? உங்க எல்லாருக்கும் நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன். பாத்துட்டா நான் எங்கடா ஆளக்கணமேனு பார்த்தேன். எபிசோட்ல ரீஎன்ட்ரி கொடுத்து டார்ச்சர் பண்றாயா? நிஜமாவே நல்லா வாசிப்பா. நான் உதவி செய்வேன். தாய்ப்பாசம் கொடுமையானது. டிங் டிங், இது கூட இத மல்டிப்ளை பண்ணீங்கன்னா இந்த ஆன்சர் கிடைக்கும். கெனிச்சி, சார் சார் சார், இது கூட இந்த நம்பரை போட்டு. என்னது, என்ன கவனிக்கிறேன் நீ கிளாஸ்? என்னாச்சு சார்? இதுக்காவது வீட்டுக்கு சீக்கிரம் போய் நினைச்சா. கெனிச்சி, இப்படியா ஓடி வருவ? கண்ணு மண்ணு தெரியாம. சாரி சார். கெனிச்சி மேல சார் ரொம்ப கோபமா இருக்காரு. இதுல கொஞ்சம் உப்பு காரத்தை சேர்த்து சண்டைய பெருசாக்கிற வேண்டியதான். உனக்கு அறிவு இருக்கா? இப்படி ஸ்கூல் காரிடார்ல ஓடக்கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்லிருக்கேன்? என்னது ஓடக்கூடாது? இது என்ன சட்டமா? ரொம்ப மிரட்டுறீங்க. போத, நிறுத்து, எதுத்து பேசுற நீ? எப்படி சொன்னா உனக்கு புரியும்? நாங்க ஸ்கூல் படிக்கும் போது கூட இப்படி எல்லாம் கலாட்டா பண்ணது கிடையாது. சாரி சார். எங்க டீச்சர் கிட்ட நாங்க திட்டு வாங்கினதே கிடையாது. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்னோட சின்ன வயசுல நான் எல்லா பெரியவங்க கிட்டயும் பிரேவ் அண்ட் போல்டுன்னு பேர் வாங்கியிருக்கேன். அதெல்லாம் பழைய கதைப்பா. கேட்டா நீயே ஆச்சரியப்படுவ. ஆமா, உனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருக்கா? எஸ் சார். எனக்கு தெரிஞ்சுக்க ரொம்ப ஆசையா தான் இருக்கு. ஆனா சார் சொல்றது உண்மையா இல்ல பொய்யா? டிங்டிங் டிங்டிங், புக்க வேணாமா? புக்க யாரது? ஏதோ வந்துட்டேன். என்னது இருக்கு? உங்களை ஹிப்னோடைஸ் பண்ணி உங்க சின்ன வயசு விஷயத்தெல்லாம் நான் தெரிஞ்சுக்க போறேன். டிங் டிங், கபடி 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 கபடி. சார், நல்லா யோசிச்சு சொல்லுங்க. உங்க சின்ன வயசுல நடந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு இப்ப ஞாபகம் வரப்போகுது. கொஞ்சம் கொஞ்சமா நீங்க சின்ன வயசுக்கு போய்கிட்டே இருக்கீங்க. கொஞ்சம் சின்னது, கொஞ்சம் இன்னும் போக போறீங்க. ஸ்கூல் டேஸ்க்கு போங்க. ஸ்கூல் டேஸ்க்கு போறீங்க, போய்கிட்டே இருக்கீங்க. ஸ்கூல் பையனா மாறிட்டீங்க சார். நீங்க இப்ப ஸ்கூல் பையன், யோசிச்சு பாருங்க. இப்ப சின்ன பையனா சார் மாறிட்டாரு. ஷ்ஷ்.
என்னடா இன்னைக்கு ஹோம்வொர்க் பண்ணாம தூங்கிட்டியா? எப்பதான் ஹோம்வொர்க் பண்ணுவ? உன்னோட தொல்லையா போச்சு. தெனோ உங்க அம்மா கிட்ட இருந்து கம்ப்ளைண்ட் வருது எனக்கு தெரியுமா உனக்கு? இல்ல இல்ல உனக்கு மன்னிப்பே கிடையாது. நீ போய் கிளாஸ்க்கு வந்து கெனிச்சிய கொஞ்சம் ஊக்கப்படுத்தினா அவன் நல்லா படிப்பான் சார். தேவையில்லாம அவனை திட்டிக்கிட்டு இருக்காரு, ரொம்ப தப்பாச்சு. இல்ல இல்ல கிளாஸ்க்கு வெளியில வேண்டாம், இங்க என் கூட நில்லு, அப்பதான் உனக்கு அறிவு வரும். உள்ள வாங்க. ஆமாண்டா கண்ணா, நான் தான் உங்க அம்மா வந்திருக்கேன். வெரி குட். உன்னோட கிளாஸ்ல நிறைய பசங்க இருக்காங்களே. ஆமா மேடம், எங்க கிளாஸ்ல தான் ஹையஸ்ட் ஸ்ட்ரெங்த். அம்மா கொஞ்சம் வெளிய வெயிட் பண்ணுங்களே. இருடா, இப்பதான் உன் கிளாஸ் பாக்க வந்திருக்கேன், அதுக்குள்ள என்ன துரத்துற? யார் இந்த பையன் உங்க கிளாஸ்ல? இவன் தான் பிரில்லியன்ட் போல இருக்கு. இல்லம்மா, நான் தான் அவனுக்கு பனிஷ்மென்ட் கொடுத்து நிக்கே வச்சிருக்கேன். ஹோம்வொர்க்கே பண்ண மாட்டேங்கறான், ஸ்கூல்ல தூங்கிட்டே இருக்கான். கேமோ மட்டும் மட்டும் ரொம்ப ஒழுங்கா. ஏய் கெனிச்சி, அவனையே திட்டுற, தேவையில்லாம அவனை திட்டுற வேலை வச்சுக்காத. நீ முதல்ல ஒழுங்கா நடந்துக்கிற வழிய பாரு. கிளாஸ் ரூம்ல தூங்கிக்கிட்டே இருக்கிற நீ ஹோம்வொர்க் பண்றது இல்ல, என்ன நினைச்சிட்டு இருக்க? மாதிரி ஹோம்வொர்க் பண்ணாம ஒரு காலத்துல ஒருத்தர் இருந்தா அவன் யாருன்னு தெரியுது அவனுக்கு? ஞாபகம் இருக்கா? மேடம், எனக்கு ஒரே ஒரு பதில் சொல்லுங்க. நம்ம சார் சின்ன வயசுல ஸ்கூல் படிக்கும் போது எப்படி இருந்தாரு சொல்லுங்க. உங்க சார பத்தி சொல்லணுமா? அம்மா, நீங்க முதல்ல போய் வெயிட்டிங் ரூம்ல வெயிட் பண்ணுங்கம்மா. பசங்களா கிளாஸ் முடிஞ்சிருச்சு, எல்லாம் வீட்டுக்கு போங்கப்பா. அடே, சாரு முகமும் அவங்க அம்மா முகமும் ஒரு மாதிரியா இருக்க. அம்மா தயவு செஞ்சு வெயிட்டிங் ரூம்ல வெயிட் பண்ணுங்கம்மா, நான் வந்துடுறேன். பரவாயில்ல, என்ன அப்படியே நம்பிட்டாங்க எல்லாரும். ஓ மேடம், நீங்க இங்க வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மேடம். நீங்க மட்டும் சரியான நேரத்துக்கு வரலன்னா சார் என்ன திட்டியே தீர்த்திருப்பாரு. நான் ரொம்ப நொந்து போயிருப்பேன். இனிமே நான் நல்லா படிச்சு மார்க் வாங்குறேன் மேடம். உங்க உதவிக்கு நன்றி. நீ யாரு? என்ன மாதிரி இங்க இருக்க? என்ன பண்ற? அது வந்து நான் வந்து தெரியாம என்ன மன்னிச்சிருங்க, தெரியாம தப்பு பண்ணிட்டு என்ன மன்னிச்சிருங்க. சரி, அப்ப நான் என்ன சொன்னாலும் நீ செய்வியா? செய்யறேன். நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்யறேன். குதிரை மாதிரி மாறி பாக்கலாம், செய். சரி அப்படியே. வெயிட் தாங்க முடியல. நல்லா ஓடே, பாஸ்டா ஓடே, அப்படிதான் ஜாலியா இருக்கே. என்ன மாதிரி இருக்கீங்க யாரு? சாரி மம்மி, ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சிட்டேன். என்னது ரொம்ப நேரம் என்ன வெயிட் பண்ண வச்சியா? டேய் கண்ணா, என்னடா நடக்குதுங்க? எனக்கு ஒண்ணும் புரியல. ஆமா, நீ எதுக்காக இப்படி இளைச்சு போயிட்டே? ஒழுங்கா சாப்பிடுறியா இல்லையா? வீட்டுக்கு வாங்கம்மா. உன்னோட ஸ்டூடெண்ட்ஸ் உன்ன ஏமாத்துறதே உனக்கு தெரியல. சின்ன வயசுல மக்கா இருந்த மாதிரி இப்போ மக்கா இருக்கியே, உன்ன என்ன பண்ணுவேன்? டிங்டிங், நல்ல வேளை அவங்களுக்கு எதுவுமே தெரியலன்னு நினைக்கிறேன். ஒரு வழியா தப்பிச்சிட்டோம். கரெக்டா தான் சொன்னேன்.